டியூப் தமிழ் எஃப்எம் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. இன்றைய முக்கிய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி உலகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். கனடாவினுடைய சீனாவிற்கான தூதுவரை கனடா இடைநிறுத்தம் செய்திருக்கின்றது. ஜான் மெல்கோல்ம் என்கின்ற இந்த தூதுவர் சீனாவிற்கும் கனடாவிற்கும் இடையே சமீப காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற முறுகல் நிலையில் அதிருப்தியான ஒரு கருத்தை கூறியதற்காக பதவியில் இருந்து கனேடிய பிரதமரினால் நீக்கப்பட்டிருக்கின்றார். இவர் இழைத்த தவறு தற்பொழுது கனடாவில் கைது செய்யப்பட்டிருக்கும் சீனாவினுடைய பகாசுர தொலைபேசி நிறுவனமாகிய குவாவையினுடைய பொருளியல் கட்டமைப்பாளர் மெங்வாங் சோகு என்கின்ற பெண்மணியை கனடா கைது செய்து வைத்திருக்கின்றது. இதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே கடும் முறுகல் நிலவியிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த பெண்மணியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சீனா கேட்டிருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே உண்டான ராஜதந்திர முறுகலில் கனேடிய பிரஜை ஒருவருக்கு போதை வஸ்து கடத்திய குற்றத்தில் மறுபடியும் அவரை சிறையிலிருந்து எடுத்து மரண தண்டனை விதித்து எச்சரித்திருக்கின்றது சீனா. இந்த நிலையில் கனடாவினுடைய சீனா தூதுவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சீன பெண்மணி ஒரு உளவாளியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் கருத்து தெரிவித்த காரணத்தினால் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இவருடைய இடத்திற்கு உதவி தூதுவராக இருந்த ஜிம் நிக்கல் நியமிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெனிசுலா நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கலவரங்கள் முக்கியமான ஒரு திருப்பத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை இப்போதைய அதிபர் நிக்கோலாஸ் மருடாவிற்கு யாதொரு ஆதரவையும் தராத நிலையில் ஜுவான் குவைடோவை தாம் ஆதரிக்க தயாராக இருப்பதாக அந்த நாட்டினுடைய இராணுவ பேச்சாளர் ஜான் லூயிஸ் சில்வா அறிவித்திருக்கின்றார். வெனிசுலா நாட்டின் சகல அரசியல் அதிகாரங்களும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. இந்த நிலையில் நிக்கோலாஸ் மருடாவை தொடர்ந்து ஆதரிக்க தான் தயாரில்லை என்று கூறியிருக்கும் இராணுவம் மீண்டும் ஒரு தேர்தலை நடத்தலாம் என்று கூறியிருக்கின்றது. மீண்டும் ஒரு அதிபர் தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அங்கு இராணுவம் முக்கியமான பாத்திரத்தை வகிக்கும். எப்படி தாய்லாந்து நாட்டில் இராணுவம் அடாவடித்தனமான இராணுவமாக இருந்து தேர்தலை நடத்தியதோ இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வெனிசுலா நாடும் போய்விடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை எதிர்க்கட்சித் தலைவர் மறுத்திருக்கின்றார். ஆனால் இராணுவம் வெனிசுலா நாட்டில் சக்திமிக்க ஒரு ஸ்தாபனமாக இருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று காலை நடைபெற்ற குண்டு வெடிப்பில் சுமார் 27 பேர் வரை கொல்லப்பட்டு 77 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டில் முக்கியமாக சில பிராந்தியங்களுக்கு 5 பிராந்தியங்களுக்கும் 3 பெருநகரங்களுக்கும் அதிகளவு அதிகாரம் கொடுப்பதற்காக நடைபெற்ற சர்வஜன வாக்கெடுப்பு எண்ணி முடித்திருக்கின்றது கடந்த திங்கட்கிழமை. இதில் 2.8% வாக்களித்திருந்தார்கள். அதில் 1.5% அதிகமான சுதந்திரத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆகவே இந்த இடத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் காரணமாக முஸ்லீம் தீவிரவாத குழுக்கள் குண்டு வைத்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இந்த குண்டுவெடிப்புகளில் இந்த மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடந்த 1970ஆம் ஆண்டில் இருந்து நடைபெறும் உள்நாட்டு கலவரங்களில் இதுவரை 150,000 பேர் கொல்லப்பட்ட நிலையில் நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் ஏற்படுத்துவதற்கு அரசு எடுத்த முயற்சிகள் குண்டுவெடிப்பில் முற்றுத்தரிப்பை பெற்றிருக்கின்றன. இன்றைய டென்மார்க் செய்திகளின்படி டென்மார்க்கில் உள்ள வயோதிபர்கள் உயிர் வாழும் காலம் அதிகரித்திருந்தாலும் கூட அவர்கள் நோயுடனேயே உயிர் வாழ்வதாக அந்த அறிவிப்பு கூறுகின்றது. டென்மார்க்கினுடைய வைத்திய துறையில் கடினமான மீதம் பிடிப்புகள் ஏற்பட்டு பணத்தை ஒதுக்குவது படிப்படியாக குறைந்து வருகின்ற காரணத்தினால் முதியவர்களை சரியான முறையில் பராமரிக்காமல் விடுகின்ற பொழுதிலும் மருத்துவம் காரணமாக அவர்கள் உயிர் வாழ்கின்ற காலம் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் 47% முதியவர்கள் கடும் சுகையினத்துடனேயே தங்களுடைய வாழ்வை வாழ்ந்து முடிக்க வேண்டிய அவலமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது டென்மார்க்கில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய தொகை 19% இருக்கின்றது. எதிர்வரும் 2050ல் இந்த தொகை 24% அதிகரிக்கும். ஆனால் அரசாங்கமானது மருத்துவத்துறையில் பிடித்து வரும் மீதம் காரணமாக தொடர்ந்து சிக்கலை சந்தித்து இப்பொழுது முதியவர்கள் நோயுடன் வாழ வேண்டிய அவர்களுடைய பிற்காலத்தை உருவாக்கி இருக்கின்றது இந்த ஆட்சியாளர். ஆகவே மருத்துவத்துறையில் அரசியல்வாதிகள் கருத்துக்களை தெரிவிக்கவோ சட்டங்களை இயற்றவோ கூடாது. மருத்துவத்துறை நிபுணர்களே சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கின்ற ஒரு புதிய கோஷமும் உருவாகி இருக்கின்றது.
முதியவர்கள் சரியாக வாழ முடியாமல் வருத்தத்துடன் வாழப்போகின்றார்கள் என்றால், முதியவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த நாட்டில் அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற கோஷங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. டீப் தமிழ் எஃப்எம்மிற்கான உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசேதுரை. வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை விடை பெறுவது கீசேதுரை.